தலைவர், தலைசிறந்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மதிப்புக்குரிய ப. சிதம்பரம் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நாடாளும் உறுப்பினர் மதிப்புக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய இனிகோ இருதயராஜ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, நேசி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங் பரிவார அமைப்புகளுடைய மதவெறி நடவடிக்கைகளை கண்டித்து இத்தகைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக மக்கள் ஒற்று மேடை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பொருத்தமான நேரத்தில் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சியை அந்த அமைப்பு என்பது ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்றிலிருந்து 20 நாட்களுக்கு பிறகு அடுத்த மாதம் 11ஆம் தேதி 75வது இந்திய சுதந்திர விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். சாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடுகள் இல்லாமல், அனைத்து பகுதி மக்களும் இணைந்து போராடிய நாடு விடுதலை பெற்ற தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் மத வேறுபாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு மத வேறுபாடுகளை தாண்டி கண்ணீரும் செந்நீரும் சிந்தி போராடி பெற்ற சுதந்திரத்திற்கு ஆபத்து ஏற்பட்டு வருகின்றதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. நண்பர் சிதம்பரம் அவர்கள் பேசுகிற போது மதம், மத நல்லிணக்கம், மதவெறி என்பது பற்றி ஆழமான சில கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே 47ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி RSS-னுடைய இதழ் ஆர்கனைசர், அந்த இதழில் அதுதான் முதல் இதழ், அதனுடைய முதல் தலையங்கத்திலேயே சொல்லுகிறார்கள், இந்தியா என்பது இந்து ராஷ்டிரமாக உருவாக வேண்டும், இந்து தேசமாக உருவாக வேண்டும் என்று நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே ஜூலை மாதம் 3ஆம் தேதி RSS பத்திரிகை ஆர்கனைசரின் முதல் தலையங்கத்தில் எழுதுகிறார்கள். 47ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பிறகு அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அரசியல் சட்டத்தினுடைய வரவி குழு அந்த நிர்ணய விவாதம் நடந்து வருகிற போது RSS தலைவராக அந்த கோல்வார்க்கர் சொல்லுகிறார், மனநீதி அடிப்படையில் தான் இந்திய அரசியல் சட்டம் அமைய வேண்டும் என்று கோல்வாக்கர் சொல்லுகிறார். நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், RSS இதழான ஆர்கனைசருடைய தலையங்கமும் கோல்வாக்கருடைய கருத்தும் திடீர் என்று வந்ததல்ல. 1923ஆம் ஆண்டு அந்தமான் செயலி மன்னிப்புகளையும் எழுதி கொடுத்துவிட்டு இந்தியாவுக்கு வந்த சாவர்கர் அவர் எழுதிய நூலான எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவா, இந்துத்துவாவினுடைய அடிப்படை அம்சங்கள் நூலில் சொல்லுகிறார், இந்தியா என்பது ஒரு மதத்தின் அடிப்படையிலான ஒரு இந்து ராஷ்டிரமாக உருவாக வேண்டும் என பல கருத்துக்களை முன்வைக்கிறார். அவர் தெளிவாக சொல்வதெல்லாம் Hindutva is not identical with Hindu religion or Hinduism.
இந்துத்துவா என்பது இந்துத்துவா என்பதும் இந்து மதம் ஒன்றல்ல. அப்படின்னா என்ன? அது ஒரு அரசியல் திட்டம், பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் இந்துத்துவா. சுருக்கமாக சொல்ல வேண்டுமா, இந்துத்துவா என்பது ஒரு பேக்கேஜ். மதத்தின் அடிப்படையில் தான் ஒரு தேசம் உருவாக வேண்டும். அந்த தேசத்தில் மனுநீதி அடிப்படையில் அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டும். சமஸ்கிருதம் தான் பிரதான மொழியாக இருக்க வேண்டும். சனாதன நால்வர தர்மம் அங்கே அமுல்படுத்த வேண்டும். இப்படி ஒட்டுமொத்தமாக சாவர்கருடைய கோல்வாக்கருடைய அந்த இந்துத்துவ என்ற பேக்கேஜ் இருக்கிறதே, அதைத்தான் 2014 ஆட்சி பொறுப்பேற்ற மோடி அரசு, பிஜேபி அரசு மெல்ல மெல்ல அமுலாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் சட்டம் அந்த வரைவு குழு அரசு சட்டத்தை உருவாக்குகிற போது மனித அடிப்படையிலான சட்டம் உருவாக வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் சொன்னாலும், 46-48 ஏற்பட்ட மத கலவரத்தின் அனுபவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், கூட்டாட்சி கோட்பாட்டை உள்ளடக்கிய நாடாக இருக்க வேண்டும், சுயசார்பு பொருளாதாரம், இறையாண்மை என்ற இந்த நான்கு விழுமியங்களை உள்ளடக்கித்தான் அரசியல் சட்டம் என்பது உருவானது. நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன், அந்த நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டம் எல்லாம் எழுதியாச்சு, முடிச்சாச்சு, டாக்டர் அம்பேத்கர் கையெழுத்து போட்டார். நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டத்தில் அம்பேத்கர்கள் பேசுகிற போது பெருமையோடு பேசுகிறார், கவலையோடும் பேசுகிறார். அவர் இடத்துல சுட்டி காட்டுகிறார், ஒரு சிறந்த அரசியல் சட்டத்தை நாம் உருவாக்கினாலும் பலர் அந்த சட்டத்தை பாராட்டினாலும் அது அமுலாகுமா, அது அமுலாக்கப்படுவது என்பது யார் ஆட்சிக்கு வருதால் என்பதை பொறுத்தே உள்ளது என்று 49 நவம்பர் 25 அவர் ஆட்சி உரையில் சுட்டிக்காட்டுகிறார். அரசியல் சட்டத்தை ஆதரிப்பவர்கள் அங்கே ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தால் நாம் இயற்றக்கூடிய அரசியல் சட்டம் அது நடைமுறையில் இருக்கும். கெட்டவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அரசியல் சட்டம் கெட்டு போகும் என்று 49 அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. போடி ஆட்சிக்கு வந்த பிறகு யாராவது மறுக்க முடியுமா? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தோல் இருக்க சுளை முழுங்கின்னுவாங்க. பலாப்பழம் இருக்கு, தோல் இருக்கும், ஆனா உள்ள இருக்க சுளை பூரா எடுத்து சாப்பிடுறது. எதற்காக சொல்லுகிறேன், அரசியல் சட்டம் அப்படியே இருக்கும், நாடாளுமன்றம் அப்படியே இருக்கும், நீதிமன்றங்கள் அப்படியே இருக்கும், பல நிறுவனங்கள் அப்படியே இருக்கும், ஆனால் மதச்சார்பின்மை தூரம்பு தகர்க்கப்படும், ஜனநாயக தூரம்பு தகர்க்கப்படும், கூட்டாட்சி என்பது தகர்க்கப்படும். 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசியல் சட்டத்தை வைத்துக் கொண்டே அந்த சட்டத்தில் விழுமிகள் 4 தூண்களை தகர்க்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையில் பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது. அதைத்தான் கடந்த 8 காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளை வைக்க வேண்டிய அவசியம் கருதுகிறேன். சட்டத்தினுடைய பிரிவு 15 சொல்லுகிறது, சாதி மதத்தின் பெயரால் பாகுபாடு கூடாது. சட்டப்பிரிவு 25 சொல்லுகிறது, மத நம்பிக்கையாளர் தன்னுடைய நம்பிக்கை அறிவிப்பதற்கும் கடைபிடிப்பதற்கும் சட்டப்பிரிவை 25 அவருக்கு உரிமை வழங்குகிறது. சட்டப்பிரிவு 26, மத நம்பிக்கை உள்ளவர்கள் நிறுவனங்கள் நடத்துவதற்கு உரிமை வழங்குகிறது. இதுதான் மதச்சார்பின்மை, இதுதான் ஜனநாயகம்,
இதுதான் செக்யூலர் டெமோக்ரஸி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பாஜக மோடி அரசு, மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன், பாபர் மசூதி தகர்ப்பதற்காக ரத யாத்திரை நடத்த, ரத்த யாத்திரை அப்படி யாத்திரை நடத்துகிறப்போ அத்வானி தெளிவாக சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அல்ல, இந்திய குடுமை சமுதாயத்தினுடைய சிந்தனையை மாற்றுவதற்காக நாங்கள் அதிகாரத்துக்கு அவரை விரும்புகிறோம். உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன், எப்பொழுதெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிஜேபி அங்கே அதிகாரத்துக்கு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் பிஜேபி வழிகாட்டக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதனுடைய தலைவர்களுக்கு அரசு நிர்வாகத்தோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதான் பிஜேபி செயல்படுகிறது, அரசு வழிகாட்டுதான் அங்கே அமித்ஷா செயல்படுகிறார். என்னவெல்லாம் செய்கிறார்கள், ஒரு துறை ஜனாதிபதி முன்னாள் துறை ஜனாதிபதி கூட்டத்தில் பேசுகிறார், வாட் இஸ் ராங் வித் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை காயமயமாக்குவதில் எந்த தவறும் கிடையாது, ஏராளம் சொல்ல முடியும். ஆர்எஸ்எஸ் அந்த அரசு நிர்வாகத்தில் ஊடுருவி அதற்கு தொடர்பு ஏற்படும் எல்லா அந்த சட்டங்கள் அனைத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப திட்டமிட்டு. சினிமாட்டோகிராஃபி ஆக்ட்னு ஒரு சென்ட்ரல் ஆக்ட் இருக்குங்க, ஒரு படத்தை சென்சார் போர்டு பார்த்து கிளியர் பண்ணி ரிலீஸ் ஆயாச்சுன்னு சொன்னால் அப்புறம் யாரும் தடுக்க முடியாது, சில பேர் கோஷம் போடலாம், பிரச்சனை பண்ணலாம். ஆனால் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் என்ற ஆக்ட் அந்த சட்டத்தை மத்திய அரசு திருத்தி என்ன திருத்தியிருக்கிறாங்க, ஒரு திரைப்படத்தை சென்சார் போர்டு சர்டிஃபை பண்ணி சான்றிதழ் கொடுத்து அந்த படம் அங்கே படம் ரிலீஸ் ஆனால் கூட அது தடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அந்த சட்டம் அதிகாரம் தருகிறது. எத்தனை திருத்தங்கள், எத்தனை சட்டங்கள் கடந்த 8 ஆண்டு காலமாக, அவருடைய நோக்கமே இந்துத்துவா என்ற தங்களுடைய நிகழ்ச்சியை அமலாக்குவதற்கு, அதை அமலாக்குவது யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மீது வழக்கு, அவர்களை கைது செய்வது. ஆனால் வெறியூட்டும் பேச்சு, அது சங்கர் அமைப்புகளை சார்ந்தவர்கள் பேசினால் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஹரித்வாரில் அப்பட்டமா சாமியார்கள் சேர்ந்து இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும், மன்மோகன் சிங் அந்த நாடாளுமன்ற மன்மோகன் சிங் பேசுகிற போது அந்த சட்ட அந்த பார்லிமெண்ட்ல இருந்திருந்தா நான் அவர் சுட்டுக் கொண்டிருப்பேன், ஒரு ஆள் பேசியிருக்கிறான், ஒரு சாமியார். அதை பற்றியெல்லாம் மோடி கவலைப்பட மாட்டார், அமித்ஷா கவலைப்பட மாட்டார். ஆனால் அவர்களுடைய இலக்கை அமலாக்குவதற்கு, இந்துத்துவ நேர்ச்சி அமலாக்க முயற்சி இருக்கார்களே, யார் தடையாக இருக்கிறார்களோ, யார் விமர்சிக்கிறார்களோ, யார் எதிர்க்கிறார்களோ, அவர்களை கைது செய்வது, வழக்கு தொடுப்பது என்பது அவர்களுடைய நடவடிக்கையாக இருந்து வருகிறது. நண்பர் ராம் அவர்கள் ஜுபேரை பற்றி பேசினார், பத்திரிகையாளர் சேமர் கூட ஜுபேரை பற்றி பேசினார். சில தினங்களுக்கு முன்னதாக டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வழக்கமாக ஒரு காலம் நண்பர் சிதம்பரம் எழுதுவார், கடந்த ஞாயிறு எழுதிய அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்பது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைப்பு என்ன தெரியுங்களா, நானும் முகமது ஜுபைர் தான், ஐ எம் முகமது ஜுபைர். நானும் சொல்லுகிறேன், நானும் முகமது ஜுபைர் தான். அவர் இஸ்லாமியர் என்பதற்காக அல்ல, அவர் ஒரு மதச்சார்புமை போராளி என்பதால் அவரை நாம் ஆதரிக்கிறோம், பாராட்டுகிறோம். காந்தியை நேசித்தது போற்றுவது அவர் இந்து என்பதற்காக அல்ல, மதச்சார்புமைக்காக உயிரிய பணம் வைத்து போராடினாரே அதற்காகத்தான் அண்ணல் காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்களை போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். ஜுபர் என்ன தவறு செய்தார், பாஜக பத்திரிகை தொடர்பாளர் நுபுர் சர்மா, இஸ்லாமியர்களாம் கடவுளாக கருதக்கூடிய முகபண்டமையை இழிவாக பேசி நாட்டின் பல பகுதிகளில் கலவரத்தை மோதலை உருவாக்கி, அத்தகைய கலவர மோதல் உருவாகிற போது
Rupur Sharma pe awaludie, anda tawaran anda keretai, baca kap BJP kandi kile. Ada Zubair Abrahim, anda Rupur Sharma anda peribitnya, ader ke berakam malite, awaludie altlus anda ini dalat dalat peribitra. Abu madat cair betul madat cair ini pora lagi ember kini unur udaran awa, anda all kelihatan nirmana membade, Zubair matrum Patrick Sinhan solat kudiye, uru Hindu Muslim rende beri sendi nartak kudiye uru, ini uru ini dalo, Patrick Sinhan, aduh widya asam, pudiye kereta padi berada dale, yara tawaraha kereta padi bisai dal. Adik check panni, arah cip panni, aduh unmi ten beliye dek kuri makatan paniya berke seidu berkeran. Anjel action ber, ader orang pun bertu berkeran. Awar oru secular, madeschar poral cilekre bodhe na unan udan cilek berempar. Nampar Ram berkeran, ader kodi tu kamcha. Israel, Palestine, anda perbincangan umur kita tahu. Anda murun baca cili, urut ini elto urut seidi berkerade. Inda modal ini nahl, isinya tak kedirian nahl, Medina tak kapatir kerade endre. Islam Islam tanggurudiye, kadawa kerade kudiye. Anda Medina tak kapatir lada aku urut tawaran seidiye. Rene I dalon, beli edek kerade. Islam yang lelai usip pula kodi, ur tawaran seidi. Islam yang lelai kau perut kodi tawaran seidi. Adem Israel seidi dengan seidi, cina lelal nampu angge. Anak Zubair Abrahim, adi tawaran perut terbeite siteri terkakal. Adi unma yang lelai angre, awar udie, anda alkitab sande channel lelai, ini dalat lelai beli ur. Ur magatane manider. Tawaran yang seidi, orang ini jadi terpadu sih kerap boleh. Unmatan ini kandarin itu, tanurut ini jadi terus zubai ramal kel, abeli itu karena itu nahl. Pala wibran melar kerde, pala saadi modal kel tawir kapatir kerde, mada modal kel tawir kapatir kerde, orang makatan yang pani seibu berdan, zubai ini solat kudiya, mada cara pani borali. Supreme Court என்ன சொன்னது? Rupur Sharma எல்லா வழக்கிலும் Supreme Court மாத்திரம் ஒரு வழக்கு போட்டாரு. அந்த வழக்கு விசாரித்த மூன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க. ரொம்ப கோபத்தோட நல்லா சொன்னாங்க. நாடு கலவரம் உருவாவதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த Rupur Sharma பார்த்து உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அதவிட அழகா சொல்றாங்க. அந்த BJP patrikai terhadap Rupur Sharma ini reporter kekudia FIR ini Delhi Police ini beri tutup kuda parkir beli Delhi Police ada cut parti lakukan de Amit Shah cut parti lakukan ini beri kandangan bandu mah Rupur Sharma ini reporter pati FIR ini Delhi Police tutup kuda parkir beli anak iranda itu penyerita mande Nubu angge Zubair Padivi sejide, angde Padivi thon di adatte, awar imi de warak matte bela kaiyid ente, ayin de warak pote adikirangga. Idudan adiharatte payin beritu bade. Delhi manakar ay kabel tere polisen bade mati arasan kattu pati lekarade. Yar BJP imersikirar kulo, yar RS imersikirar kulo. Yar modi memasikkan kulo, adatnal, adar kadatnal, bulldozer beite, abu beli bidik leh edi parkel, kadik leh takar parkel. Nampak leh mati perdes tule, itte kau perasan edendu bode, ur Islam iya bani kerudiye, kadai yai bulldozer beite takar tu bitar kel. Anja kadakaram leh enna kutu chati teringgal, angge. Indu madetener urulam pohir bode, anda kadekaran kallir inda. Pragadan seidi berkerade, anda kadekaran ke, irandu kaygil kadeya.
எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். தங்களுடைய இந்துத்துவ ப்ராஜெக்ட் அமலாக்கு யார் தடையாக இருக்கிறார்களோ, அரசியல் கட்சி தலைவர்களா, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களா, வேறு மதத்தை சார்ந்தவர்களா, பத்திரிகைகளா அல்லது இணையதளங்களா? இந்த பாதையில் வேக வேகமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சென்று கொண்டிருக்கிறது. இவர்களை எதிர்கொள்வதற்கு, இவர்களை தோற்கடிப்பதற்கு, வீழ்த்துவதற்கு நாம் பல திட்டங்களை உருவாக்குகிற போது உடனடியாக அடுத்த மாதம் நாம் செய்ய வேண்டிய பணி என்பது கண்ணீரும் செந்நீரும் சிந்தி போராடி பெற்ற சுதந்திரம், சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம், அந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மகத்தான கடமை இருக்கிறது. அரசியல் பாதுகாப்பு நடத்தக்கூடிய போராட்டமே பிஜேபி மோடி அங்க பாஜக எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மதவெறிக்கார ஆர்ப்பாட்டம் மட்டும் போதாது, மதவெறிக்கார கருத்தரங்கம் மட்டும் போதாது, மதவெறிக்கார மாநாடுகள் மட்டும் போதாது, இவர்களெல்லாம் தேவைதான். எதிரி ஒருவேளை கல்லால் அடித்தால் நம்ம கல்லால் அடிக்கலாம், ஆனால் எதிரி கருத்தால் அடித்தால் நாம் திரும்ப கருத்தால் தான் அடிக்க வேண்டும். இந்துத்வா என்ற கருத்தில் இருக்கிறதே, மதம் என்பது வகுப்பாத்து காரணம் அல்ல. எல்லாருக்கும் தெரியும், நாகப்பட்டினத்துக்கு யாராவது போனாங்கன்னா, யார் போனாலும் இந்துவா இருந்தால் கூட முதல்ல சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போவாங்க, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவாங்க, நாகூர் தர்காவுக்கு போவாங்க, அதுதான் இயல்பு. ஆனால் மத நம்பிக்கையாளர்களை குறிவைத்து வகுப்புவாதிகளாக மாற்றுகிறார்கள். மதம் வகுப்பாத காரணம் அல்ல, மத நம்பிக்கையாளர்களை வகுப்புவாதிகளாக மாற்றுகிற போது அந்த மத நம்பிக்கையாளர்களுக்கு வகுப்புவாதத்துடைய அபாயத்தை, இந்துத்துவம் என்பது ஒரு அரசியல் திட்டம், இந்துத்துவம் இந்து ராஷ்டிரம் அரசியல் திட்டம், அது அத்திட்டத்தை கருத்தியலை நாம் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. மதச்சார்பின்மைக்கான போராட்டம் என்பது மனித மனங்களை வென்றெடுக்கக்கூடிய போராட்டம். மத நம்பிக்கையாளர்கள் வகுப்பாதிகளை மாறாமல் தடுக்க வேண்டும் என்பது, அத்தகைய பணியை செய்கிற போது மத நம்பிக்கையாளர்களை புண்படுத்தும்படி நாம் பேசக்கூடாது. மதச்சார்பின்மைக்காக, மத நல்லிணக்கத்துக்காக, மக்கள் ஒற்றுமைக்காக காந்தியடிகள் தன்னுடைய உயிரையே பணம் வைத்து தியாகம் செய்திருக்கிறார். மிகப்பெரிய கலவரம் நடைபெற்ற போது அவர் நவகாளிக்காக பயணித்து கல்கத்தாவில் இறங்குகிறார். கல்கத்தா மக்கள் சொல்றாங்க, நவகாலை விட மோசமா இருக்கு, நீங்க இங்க இருங்கன்னு சொல்றாங்க. காலவரைத்த உண்ணாவிரத போராட்டத்தில் உட்காருகிறார். அன்று வங்கத்தினுடைய கவர்னராக இருந்த ராஜாஜி அவர்கள் காந்தியை சந்தித்து, இதெல்லாம் வேண்டாங்க, விட்டுடுங்க, உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும். காந்தியை சொன்னார், அதை பார்ப்பதற்கான இருக்க மாட்டேன், என்னுடைய கடமை செய்தவனாகவேன் என்று காந்தி உண்ணாவிரத்தில் உட்கார்கிறார். அடுத்து நவகாலிக்கு செல்கிற நவகாலிய ஜனங்களை பார்த்து பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் விவசாயிகளாக இருங்கள், நெசவாளர்களாக இருங்கள், தொழிலாளிகளாக இருங்கள், வணிகர்களாக இருங்கள், இந்து மதத்தை தூக்கி வைங்க. இப்போதும் மதச்சார்பினருக்கான போராட்டத்தில், மத நல்லிணக்கத்துக்கான நம்முடைய போராட்டத்தில் காந்திஜி அவர்கள் அடையாளமாக திகழ்கிறார். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மதச்சார்பற்ற சக்திகளெல்லாம் இணைந்து மதச்சார்பை பாதுகாக்க, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க, மக்கள் ஒற்றுமை பாதுகாக்க நாம் குரல் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபாசிசம் என்பது வெல்ல முடியாத சக்தி அல்ல. உலகத்தையே அடைக்கியாளர் எடுத்த ஹிட்லர், ஹிட்லர் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெர்மனி விட்ட உலகம் முழுவதும்
அந்த ஃபாஸ்டை வீழ்த்துவதற்கு எப்படி மக்கள் கேழ்ந்திருந்தார்களோ, இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிராக மாற்றக்கூடிய, ஒரு ஃபாஸ்டை தன்மை கொண்ட ஒரு நாடாக மாற்றக்கூடிய அத்தகைய போக்கை எதிர்த்து, இந்துத்துவா எதிர்த்து அனைத்து பேரும் திரட்டக்கூடிய மகத்தான பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்தகைய போராட்டம் நடைபெறுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணியில் நிற்கும் நிற்கும் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.